வாழ்வோ வெற்றி விநாயகரை போற்றி திருவாக்கும் செய் கருமம் கை கூடும் செஞ்சோர் திருவாக்கும் செய் கருமம் கை கூடும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் காதலால் கரம் குவிப்பார் 33 கோடி தேவர்களும் ஆணை முகத்தானை வணங்கிவிட்டுதான் மற்ற செயல்களை எல்லாம் செய்ய தொடங்குறாங்க. இன்றைக்கு நம்ம அழகான பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சமயத பத்மாவதி தாயார் திருக்கோவில தரிசனத்துக்காக வந்திருக்கிறோம். ஏகாதசி திருநாள் விழா மாதிரி இங்க அழகாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் இந்த திருக்கோவில இன்றைக்கு நம்ம நிறைய சிறப்புகளும் உரைய இந்த திருக்கோவிலுக்கு நீங்களும் எல்லாம் வரணும்ன்றது ஆலய தலைவர் திரு விகேபி சித்ராஜையா. மேலும் எல்லோருடைய சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் இருமொழியூர் கிழக்கு தாம்பரம் சென்னை 59 பழைய ஜிஎஸ்டி ரோட். இன்றைக்கு நம்ம அழகான ஒரு திருப்பாவை பாசுரம் ஆண்டாள் அவருடைய திருப்பாவை நாயகமாய் நின்ற நந்தகோப்பனின் கோயில் காப்போனே கொடி தோன்றும் கோயில் வாசல் கோபுரம் காப்போனே கொடி தோன்றும் கோபுர வாயில் காப்போனே மணிக்கலவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியோருமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நெந்தலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் வாயாள் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மானி மேயா மணிக்கலவம் மேயா நிலைக்கலவம் திறந்தேலோர் நீக்கேலோர் எம்பாவாய் அற்புதமான ஒரு திருமூலத்த பாடல் திருப்பாவை பாசுரம். இது 15 பாசுரம் முடிஞ்ச பிறகு 16வது பாசுரம் ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா எல்லாருமே அவங்க வீடுகள்ல இருந்து ஆயிச்சைகள் எல்லாருமே ஒவ்வொருத்தரா பதிலை பாடிட்டு கேட்டுட்டு எல்லா அதிகாலை துயில் எழுந்து நீராடி எம்பெருமானுடைய கோயில் கோபுரத்துல வாசல்ல போய் நிக்கிறாங்க. ஏன்னா கோயில் கதவு தாப்பல் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கோயில் காப்பவங்க அந்த கோயில் காத்து வழியில நிக்கிறவங்க, அதாவது கோயில் கதவை தடைஞ்சு விடுங்கன்றது எல்லாருமே ரிக்வஸ்ட் பண்றாங்க அந்த கேட் கீப்பர். அப்போ அந்த சமயம் ஆண்டாள் நாச்சியார் பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னா கோயில் கோபுரம் வாயில் காப்போனே இந்த கோயிலுடைய கோபுரத்தோடைய அந்த வாயில் கதவுனா அந்த கதவுகளை எல்லாம் திறக்காம முன்னாடி நின்று அதற்கு ஒரு காத்து கொண்டிருப்பவரே நாம எல்லாருமே வந்திருக்கோம் எம்பெருமான துயில் எழுப்புறதுக்காக. நாம எல்லாருமே அதிகாலை துயில் எழுந்து நீராடி விட்டோம். மேலும் அவருடைய புகழை பாடி எம்பெருமான நாங்கள் எழுப்ப போறோம். மேலும் அவருடைய எதற்காக நாங்கள் இவ்வளவு அற்புதமா உங்ககிட்ட நீங்க கதவை திறங்கன்னு சொல்றோம்னா மாயன் மணிமன்னன் பல மாயங்களை புரிபவன் அழகான மணிகளை அணிந்து இருப்பவன் அப்படிப்பட்ட மாயன் மணிமன்னன் எங்களுக்கு நேத்தே சொல்லிட்டாரு நீங்க வரலாம் என்ன நீங்க துயில் எழுப்பலான்னு. அதனாலதான் நென்னலே வாய் நேர்ந்தான்னு அழகா இங்க ஆண்டாள் நாயகர் குறிப்பிட்டிருக்காங்க. நென்னலே வாய் நேர்ந்தான் தூயமாய் வந்தோம் நாங்க தூய்மையா வந்திருக்கோம் அதனால வாயால் முன்ன முன்ன மாற்றாதே ஒரு நிலை கதவு கருக்கு அடுத்த 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 நிலை கதவுகள் இருந்து கொண்டே வந்துட்டு இருக்கு. அந்த கதவுகள் எல்லாத்தையுமே நீங்க திறந்து விடணும். அம்மானி எனக்கு நீங்க அம்மா மாதிரி எவ்வளவு ஒரு கருணை உள்ளம் கொண்டவள் ஒரு தாய் கிட்ட நம்ம கேட்ட உடனேயே உடனே கழிச்சிடும் அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நான் குழந்தைங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவான் அப்படிப்பட்டவர் தான் எம்பெருமான். அந்த எம்பெருமான் எனக்கு தாய் போன்றவர் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அப்படிப்பட்ட எம்பெருமான் கருணை உள்ளம் கொண்டவர அவருடைய கோயில் கதவை நீங்க எங்களுக்காக திறந்து விடுங்க நாங்க எல்லாருமே வெளியில வெயிட் காத்துட்டு இருக்கோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாங்க. அற்புதமான ஒரு திருப்பாவை பாசுரம். நிச்சயமா இந்த திருப்பாவை பாசுரத்தை நீங்க படிக்கும் பொழுது நீங்களும் அதிகாலையிலேயே எழுந்து கோயில்களுக்கு சென்று வழிபடணுன்ற ஒரு ஆர்வத்தை உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகும். நம்மளுடைய தம்பி உங்க பேர் என்னமா? கோபல். தம்பி கோபல் நம்மளுக்காக வீடு எடுத்ததுக்காக தேங்க்ஸ் டு கோபல். காட் பிளஸ் யூ மா யுவர் ஃபேமிலி டு. ஏன்னா இங்க அவங்க கோபலுடைய குடும்பம் அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய சிஸ்டர் எல்லாருமே சேர்ந்து இங்க அழகான ஒரு சிறப்பான ஒரு பிரசாதங்கள்லாம் எல்லாருமே கொடுத்துட்டு இருந்தாங்க. மேலும் இந்த ஏகாதசியில அவங்க குடும்பத்துக்கு இருக்க நம்பிக்கை ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கு. நாம இந்த நல்ல நேரத்துல நம்ம யூடியூப்ல நம்ம பதிவிடுறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. மேலும் இந்த ஏகாதசி இன்னொரு ஏகாதசியை ஒன்று சொல்லியிருந்தாரு. அந்த ஏகாதசி சொல்லும் பொழுது அற்புதமான சுக்லபக்ஷ ஏகாதசி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசின்னு ரெண்டு ஏகாதசிகளும் மிக அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். நிச்சயமா வளர்பிறையிலிருந்து 11 நாள்
அந்த சுக்லபக்ஷ ஏகாதசியும் தேய்பிரையிலிருந்து 11வது நாள் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியும் நாம வழிபடும் பொழுது எம்பெருமானை நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா குறைகளும் நீங்கி நலன்களும் அருள்களும் அருள் செய்வார் அப்படின்றதெல்லாம் கோபருடைய அப்பா நம்மளுக்கு நம்ம யூடியூப்ல பதிவு பண்ணியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன வேண்டி குடும்பத்தார் வந்திருக்காங்களோ அந்த வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும். எல்லா நல்லாருக்கும்னு வேண்டிக் கொண்டு பதவியை நாம நிறைவு செய்கிறோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மண்ணாண்ட பின் தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பம் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் உறையும் மங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வள துறையும் சுடராழையும் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு. நம்ம தேங்க்ஸ் சொல்றோம் திரு வி கே பி சின்னராஜ் அவர்களுக்கும் அவருடைய சம்மதத்தின் பேர்ல நம்ம தொடர்ந்து பதிவுகள் பதிவிட்டு கொண்டே வந்துட்டு இருக்கோம். திருக்கோயிலுக்கு வாங்க, நிச்சயமா பத்மாவதி தாயின் எல்லா நலமும் பழமும் அவள் செய்து உங்களுடைய எம்பெருமானுடைய ஆசியும் அவளும் நிறைவாக கிடைக்கட்டும். யூடியூப் சேனல் பெயர் யூடியூபோ டிவி பிளாக் வாழ்ந்து காட்டுவோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் பதிவுகள் கோவில் சம்பந்தமா எல்லாமே வரும். தேங்க்ஸ் டு கோகல் ஒன்ஸ் அகேன். தேங்க்ஸ் அலாட் ஹூ ஆர் வாட்சிங் மை வீடியோஸ் த்ரூ யூடியூப். தேங்க்யூ மேம்.